அண்ணா எடப்பாடி பழனிசாமி அட் அ டைம் அஞ்சு ஆஸ்கரும் அந்த பல்ல இப்படி விரிச்சுன்னு சிரிச்சுன்னு பாம்பாட்டி மாதிரி இப்படி கை நீட்டி ஆட்டி ஆட்டி ஆட்டியே மக்களை ஏமாத்துறேன். கேக்குறவன் கேணியன்னா கேஆர் விஜயா கொண்டையில கேடிவி தெரியும்னு சொல்லுவாங்களாம். இங்க யாரு கேணியன் இல்ல மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, உங்க கணக்கு என்னன்னு கேட்டா ஜெயிச்ச பிறகு போய் மோடி காலில் உழுந்துடலாம், ஜெயிச்ச பிறகு மோடி காலில் போய் உழுந்துடலாம். நேற்று நீங்க அரங்கேற்றது ஒரு மிகப்பெரிய நாடு சவாலுடைய அண்ணாமலைக்கு. நீ அரசியல் ஆண் மகனா இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா, உனக்கு தெம்பு இருந்தா எங்க அண்ணா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அமலாக்குத்துறை ரைடு கூட தெரியாரா? பாவிகளா, பிஜேபி காரனுக்கும் வெக்கமான சூடு சொன்ன கிடையாது அவரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கும் வெக்கமான சூடு சொன்ன கிடையாது. மூணு முட்டவும் ஊருக்கு பெரியவனுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க விட்டவங்க, ஆனா மக்கள் உங்களை விட மாட்டாங்க. வணக்கம். நேற்று எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் காட்டினாங்க எடப்பாடி பழனிசாமி அண்ட் கோ, பார்த்தீங்களா? அருமையான ஃபிலிம், நல்ல ட்ராமா, அருமையான ட்ராமா. நேற்று நல்ல நாடகத்தை நேற்று ஏடிஎம்கே அரங்கேற்றுச்சு அவங்க கட்சி ஆஃபீஸில். உண்மையிலே இந்த ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும்னா ஏஆர் ரஹ்மான், உலகத்திலே தலை சிறந்த மியூசிக் டைரக்டர் நம்ம தமிழன் ஏஆர் ரஹ்மான், ரெண்டு ஆஸ்கர் வாங்கினார் அட் அ டைம். ஆனால் எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அட் அ டைம் அஞ்சு ஆஸ்கர் வாங்குவார். அந்த பல்ல இப்படி விரிச்சுன்னு சிரிச்சுன்னு பாம்பாட்டி மாதிரி இப்படி கை நீட்டி ஆட்டி ஆட்டி ஆட்டியே மக்களை ஏமாத்துறாங்க. நேற்று இவங்க வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்களாம். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் கூட்டணி இல்லையோ, வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலையும் ஏடிஎம்கே கூட்டணிலையும் ஏகமனதான் முடிவு எடுத்துட்டாங்களாம். உண்மையிலேயே ஏடிஎம்கே பாஜக கூட கூட்டணியில வெளியே வந்துட்டீங்களா? உண்மையாவா? உங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பு இல்லையா? உண்மையிலேவா? சத்தியமாவா? மெய்யாலுமாவா? அப்படியா வெளியே வந்துட்டீங்க? கேக்குறவன் கேணியன்னா கேஆர் விஜயா கொண்டையில கேடிவி தெரியும்னு சொல்லுவாங்களாம். இங்க யாரு கேணியன் இல்ல மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நல்ல தெளிவா இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்தில தமிழ்நாடு மக்கள் தான் தெளிவா இருக்காங்க. நீங்க பாஜக கூட்டணி இல்லையா? எவ்வளவோ போய் பேசுறான் பாத்தீங்களா? இதெல்லாம் சும்மா டிராமா சார், இதெல்லாம் ட்ராமா. இவங்க டெல்லிக்கு போனது, அது கூட சென்னையிலேருந்து போகாம கொச்சின் போய் போகிறாங்க பாரு. டெல்லிக்கு சென்னையில் ஏர்போர்ட் இருக்குது, கொச்சின் போகிறாங்க. கொச்சினுக்கு போய் அங்கே போய் ஜேபி நட்டாவை பார்க்கணும்னு ஒரு முயற்சி எடுத்து பார்க்க முடியல. அமித்ஷா ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. அமித்ஷா நை 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 நே நேத்தோ ஆப் சப்போ நை தேக்குங்க ஜாவ் ஜாவ் தூத்தோ ஜாக்கர் தமிழ்நாடுமே அமர் அண்ணாமலையனா அண்ணாமலை ஓ பாகல் ஓ பாகல் அண்ணாமலை அண்ணாமலைக்கு பேட்கர் உதர் பாத் கரோ இதர் கே காம் கரனா டெல்லி மே ஹம் தோ ஆப்கோ நஹி பாத் கரேகா அப்பாயின்மெண்ட் நஹி தேகா சல் சல் புட் சல் புட் அண்டாம்பால் போய் அண்ணாமலைட்ட பேச அப்புறம் பைத்தியகாரன் தான் அண்ணாமலைன்னு சொல்லி அவனதான் பிஜேபியை வந்து அவனுக்கு தான் நாங்க வந்துட்டு 90 வருஷத்துக்கு குத்தை குட்டுக்கிறோம் அங்க போய் பேச மாட்டாங்க. அப்புறம் யாரோ ஒரு மத்திய மந்திரி யாரோ அதிகாரி பார்த்துட்டு வந்துட்டாங்க, பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நேத்து வந்து இவனுக்கு டெல்லிக்கு போனதே ஒரு நாடகம் தான். இப்போ நேற்று வந்து திடீர்னு இல்லை நாங்கள் முடிவெடுத்துட்டோம், இனி கூட்டணி என்ற பேச்சுகளில் கூட்டணி முறிந்து விட்டது, கூட்டணி முறிந்து விட்டது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தலில் அறிவிச்சிருந்து சுத்த நாடகம். என்ன நடக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இவங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த பைத்தியக்காரன் அண்ணாமலை கூட சேர்ந்து தேர்தல் வேலை பார்க்க முடியாது. அச்சா அவன் மென்டல், அவங்க கூட சேர்ந்து தேர்தல் வேலை பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இப்போ ஒரு ஒரு எம்பி எலெக்ஷன்லையும் நாடாளுமன்ற தேர்தல்லையும் நம்ம ஓட்டு கேட்கும் போது இன்னாரத பிரதமர் இன்னார பிரதமர் ஆக்குறதுக்கு நீங்க எங்களை ஓட்டு போடுங்கன்னு கேட்போம். நாங்கள் போன முறை ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சோம், அவங்க மோடின்னு அறிவிச்சாங்க. இந்த முறை அவங்க மோடின்னு தான் சொல்றாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு வேட்பாளர் இருக்காங்க, அது எங்கள் தலைவர் தளபதி அறிவிப்பாங்க, எங்கள் தலைவர் தளபதி அதை அறிவிப்பார். INDIA கூட்டணி, INDIA கூட்டணி வேட்பாளர் யாருன்னு எங்கள் தலைவர் தளபதி யாருன்னு தெரியும், பட் நான் சொல்லக்கூடாது, எங்கள் தலைவர் தளபதி சொல்லுவார். நாங்கள் அந்த வேட்பாளர் பேரை சொல்லி திமுக கூட்டணி ஓட்டு போட்டோம்னா வேட்பாளர் பேர் சொல்ல தேவையில்ல, திமுகனாலே ஓட்டு போட்டுருவாங்க. புது வேட்பாள 40 தொகுதி 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டில் எல்லா தொகுதியும் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். இப்போ நீ ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணியான ஒரு நாடகத்தை நம்ம அண்ணே தெரிவிச்சிருக்க, ரைட் ஓகே, எலெக்ஷன்ல இல்ல என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்ப போயிட்டு மக்கள்கிட்ட யார் பிரதமர்னு சொல்லி ஓட்டு கேட்போம் சொல்லணும் இல்ல? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இன்னார் பிரதமர் அப்படியே சொல்லி தானே ஓட்டு கேட்கணும். இப்ப யார சொல்லி கேட்பீங்க? எடப்பாடி பழனிசாமியா? ஏன்னா அந்த பொண்ணைய
அந்த பொய்ய மண்டையன் அவர் தான் சொன்ன ஒரு முறை. எடப்பாடி பழனிசாமி எஃபிஷியன்ட் கேண்டிடேட் பிரைம் மினிஸ்டர். அங்கே எதுவும் டேபிளுக்கு அங்கே எதுவும் பொம்பளெல்லாம் இல்லை டேபிள் கீழே உட்கணும் உள்ள போய் காலில் விடுறதுக்கு. மோடி எல்லாம் காலில் வந்தால் எட்டே அந்த பீஸ் காலில் வச்சிருவாரு. அந்தாலே ஒரு பெரிய நடிகை, அந்தாலே மிகப்பெரிய நடிகை. அத்வானிக்கு டீ பாயாவும் ஆபீஸ் பாயா இருந்தவரும் அத்வானியே கீழே தள்ளிட்டு ரெண்டாம் முறை பிரைம் மினிஸ்டர் வரல. நீங்க காலில் விழுறதெல்லாம் அந்தாலே ஏத்துக்க மாட்டார். எங்க அக்கா வாணிபி சீனிவாசன் போய் காலில் விழுந்துச்சுவார் டெல்லியில. அப்படி அதிரி போயிட்டார். ஜா 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 தூ ஜா தூ ஆக்கர் மேரா பாவ சொல்றாஹ கோன் பலா தூக்கோ மேரா பாவ சொன்ன கேளியா ஜா ஓ சப் தமிழ்நாடு மே காம் ரக்கோ இதர் ஜா ஜா வந்துட்டாரு. காலில் அன்னைக்குதான் மகளிர் இருக்கு 33%. அதுவும் ஊரே ஏமாத்தத்துக்கு தான். மகளிர் மசோதா 33% நாங்க வரவேற்கிறோம். அன்னைக்கே நீதி கட்சியில நாங்க தான் பெண்களை தேர்தல் நிக்க வச்சோம். அதை ஆரம்பிச்சு வச்சிருந்தே நீதி கட்சி பெரியார் நாங்க தான். அது அப்படியே அண்ணா கலைஞர் தளபதி நாளைக்கு அண்ணன் உதயநிதி அப்படியே நாங்க அதை கண்டினியூ பண்ண போறோம். அன்னைக்குதான் மகளிர் மசோதா 33% ஊரே ஏமாத்தத்துக்கு பார்லிமெண்ட்டை பாஸ் பண்றாரு. அதுக்கு பாராட்டு விடும். அங்க போய் ஒரு பொம்பளை காலில் வந்தா என்ன பண்ணுவான் மீடியாக்காரலாம்? ஒரு பொம்பளை காலில் வந்தா மோடி சும்மா இருக்காரு அந்த தொத்தி விட்டார்கள். காலில் விழுற கலாச்சாரம் அங்க டெல்லியில அங்க நடக்காது. அங்க டெல்லியில அங்க நடக்காது. இப்ப நீ யார் பேரை சொல்லி ஓட்ட கேப்பீங்க பிரதமர் வேட்பாளரை சொல்லுங்க. மோடியா? இது மோடி சொல்ல மாட்டீங்க ஏன்னா இப்ப கூட்டணி இல்லைன்ட்டுங்க. எடப்பாடி பழனிசாமியா? இல்ல. அப்புறமா அந்த 90 quarter party சிவி சண்முகமா? இல்ல நம்ம விஞ்ஞானி மதுரை சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜா எல்லாரும் மைண்ட் ரோடு வர சொல்ற மைண்ட் ரோடு ஜெயக்குமாரா? இல்ல பிளீச்சிங் பவுடரு தொடப்புக்கட்டை பெனாயிலு இதுல ஊழல் பண்ண வேலுமணியா? இல்ல பான்பராகு ஆன்ஸு குட்கா மாணிக்சந்து கடைக்கடையா போடுற விஜய் பாஸ்கரா? யார் சொல்லுங்க. சோ நீங்க ஆதரிக்க போறது நீங்க ஒன்னும் ஜெயிக்க போறதில்ல. உங்க எண்ணம் நம்ம தனியா நின்ட்டா நமக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஜெயிச்சிடலாம். நீங்க ஜெயிச்சு நீங்க நீங்க உங்க கணக்கு என்னன்னு கேட்டா ஜெயிச்ச பிறகு போய் மோடி காலில் விழுந்துடலாம். ஜெயிச்ச பிறகு மோடி காலில் போய் விழுந்துடலாம். ஆனா இப்போ பிஜேபி பேரை சொல்லி தான் நீங்க ஓட்டு கேட்கணும். பிஜேபியோட கூட்டணி தான் மூணாவது முறை மோடியை பிரதமர் ஆக்குறதுக்கு அதிமுக வேட்பாளர்கள் ஓட்டு போடுங்க. நீங்க போய் ஓட்டு கேட்கணும். மோடியை மூணாவது முறை பிரதமர் ஆக்குறதுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டா ஒரு ஒரு குடும்ப பெண் கூட செருப்பாக எட்டு அடிப்பாங்க. மூணாவது முறை மோடியை பிரதமர் ஆக்கணும்னு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டா குடும்ப பெண்கள் செருப்பால் அடிப்பாங்க தொடப்பட்டையால் அடிப்பாங்க. அதனால நம்ம பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து மோடி பிரதமர் ஆக்கிறது ஓட்டு போடுங்கட்டா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. செருப்படி தான் வாங்கணும். அதனால ஒரு பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றலாம். நம்ம பிஜேபியில கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருவோம். அது தகுந்த மாதிரி அந்த பைத்தியக்கார அண்ணாமலை அவனும் பேசினுக்கிறான்னு வச்சுக்க அறிவிச்சிருவோம். பழியுத்திக்கு அண்ணாமலை போட்டுருவோம். அண்ணாமலை மேல போட்டுருவோம். அண்ணாமலையே தமிழக பாஜக தலைவர் பதவியில இருந்து எடுத்துடணும். அப்பதான் அவங்க கூட கூட்டணின்னு ஒரு டிமாண்ட் இருக்கும். அவன் கண்டிப்பா எடுக்க மாட்டான். இந்த லூஸ் விட்டா அவனுக்கு ஆள் கிடையாது. இந்த கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா இந்த ஓனாமூஞ்சன் ஆடு மாடு பன்னி அண்ணாமலை விட்டா அவங்களுக்கு ஆள் கிடையாது. அவங்களுக்கு அங்க ஆள் கிடையாது. அதனால அண்ணாமலையை மாத்த மாட்டாங்க. நாங்க அண்ணாமலை மாத்த சொன்னா மாத்திர அதனால கூட்டணி இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம் சொல்லி எல்லாரும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணி கொச்சின்னு போறானுங்க. சென்னையில இருந்து போலாம்ல பிளைட்ல கொச்சினுக்கு இப்படி இப்படி சாப்பிடாம இப்படி சாப்பிடுறாங்க. கொச்சினுக்கு போய் கொச்சின்ல இருந்து பிளைட் பிடிச்சி போய் அங்க நட்டா பார்க்க முடியல அமித்ஷா பார்க்க முடியல பார்க்க முடியாது உங்களுக்கு தெரியும். இதான் நாங்க போனோம் அவங்க எங்களை பார்க்கல ஒரு பழி சொல்லிடலாம்ல. யாரையோ பார்த்துட்டு இங்க வந்துட்டு ஒன்னே எங்க கூட்டணி இல்ல நாங்க தனித்து நிக்கிறோம். வர சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி இல்ல. ஏ அப்பா உலகமாக நடிங்கனடா அப்பா சாமி. இந்த கேப் மாதிரி அரசியல் உங்களை விட்டா வேற யாருக்கும் பண்ண வரா தமிழ்நாட்டுல. எனவே மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே மக்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அப்பித்தோறி ஓட்டு போட்டு ஒரு தொகுதியே ரெண்டு தொகுதியே ஜெயிச்சா கூட நீங்க நேரா போய் மோடி கிட்ட தான் நொட்டுவீங்கன்னு தெரியும். மோடி காலில் தான் உழுவீங்கன்ற தெரியும். எனவே நீங்க பண்ற இந்த நாடகம்லாம் எடுபடாது. இது நாடகம், சுத்தமான நாடகம். எடப்பாடி பழனிசாமி போடுற டிராமா இது. அதனால எங்க தலைவர் தளபதி சொன்னார் பல்லக்கு தூக்குறதுலையும் பாதம் தூக்குறதுலையும் எடப்பாடி பழனிசாமி விட்டா இன்னொரு ஆள் கிடைக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுலன்னு. அமைதிப்பட அமாவாசை பார்த்தோம்னா நம்மளாம் அமைதிப்படம் அமாவாசை ஒரு கேரக்டர் அண்ணன் சத்யராஜ் அடிச்சிருப்பாரு. அந்த அமாவாசை கேரக்டர் மாதிரி 100 அமாவாசை எடப்பாடி பழனிசாமி 100 அமாவாசை. எனவே உங்க நாடகம் இதை நாங்க நம்பணும். இதை மக்கள் நம்பணும். இதெல்லாம் மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. நேற்று நீங்க அரங்கேற்றது ஒரு மிகப்பெரிய நாடகம்.
மிகப்பெரிய நாடகம். அண்ணாமலை சந்தோஷமா இருப்பான். சரி, இப்ப நான் அண்ணாமலை கேக்குறேன் ஒன்னே ஒண்ணு. அண்ணாமலை, நீ உண்மை பேசணும் என்ன பேசணும் தெரியல. எடப்பாடி பழனிசாமி, ஏடிஎம்கே பத்தி, ஜெயலலிதா கூட திருட்டு ஜெயிலுக்கு போனவனெல்லாம் பேசினா அதெல்லாம் உண்மைதான். இப்போ எல்லார் இன்னைக்கு கூட நிறைய வீட்டுல ரைடுன்னு கேள்விப்பட்டேன். நான் அண்ணாமலைக்கு ஒரு சவால் விடுறேன் இந்த பதிவுல, மை சென்னை 360 யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு சவால் விடுறேன். அண்ணாமலை, நீ உண்மையிலேயே அரசியல் ஆண்மகனா இருந்தா, நீ உண்மையிலே அரசியல் ஆண்மகனா இருந்தா, நீ ஆம்பளையா இருந்தா, தாமரைய தமிழ்நாட்டுல மலர வைக்காம விட மாட்டான்னு சபதம் போட்டு இல்ல, அப்படி மலர வைக்கிற கெத்து உனக்கு இருந்தா, நீ ஏதோ கர்நாடகா நான் சிங்கமா இருந்தேன்னு சொன்ன இன்னொரு முகம் நன்றி, அப்படி உனக்கு இன்னொரு முகம் இருந்து நீ கர்நாடக சிங்கமா இருக்கிற மாதிரி இருந்தா, நான் ஒரு இடம் தலைவன் சொல்லிக்கிறேன், நீ ஒரு இடம் தலைவனா இருக்கிற மாதிரிதான் இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா, அண்ணாமல உனக்கு தைரியம் இருந்தா, எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அது என்ன ஈடியோ என்ன ஒரு ரைடு வருது, ஒரு பொய்யான ரைடு, அண்ணன் செந்தில் பாலாஜி மேல ரைடு வச்சு பழி வாங்கறதுனால ஜெயில போட்டிருக்கீங்களே, அந்த மாதிரி உனக்கு ஆண் அரசியல் நீ ஆண்மகனா இருந்த அண்ணாமல உடா ரைடு பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி வீட்டு. நீங்க என்ன வச்சிருக்கீங்களே இடி கேடி மோடி ஆட்சியில, அந்த ரைடு விடாம பார்க்கலாம், உனக்கு தைரியம் இருந்தா அமலாக்கத்துற ரைடு விடியா. நான் சவால் உடைய அண்ணாமலைக்கு, நீ அரசியல் ஆண்மகனா இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா, உனக்கு தெம்பு இருந்தா, எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அமலாக்கத்துற ரைடு விட தயாரா? சேலத்திலையும் சென்னையிலையும் அவருக்கு எங்கெங்க தொழில் இருக்குதோ அவங்களுக்கு வேண்டிப்பட்ட ஆட்கள் டிரைவரு எல்லாம் பிஏ யாரா இருக்கா, அவங்க சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சம்பந்தி எல்லார் வீட்லயும் அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அமலாக்கத்து ரைடு அனுப்ப முடியுமா? எவ்வளவு தைரியமா வெளியே வந்துக்கிறாங்க பாரு. நீ ரைடனா விடு என்னன்னா விடு, நான் பாத்துக்கிறேன். வந்து எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தைரியமா வெளியே வந்துடுறப்பாரு பாவிக்கலாம். பிஜேபி காரனுக்கும் வெக்கமான சூடு சொன்ன கிடையாது அவரு, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கும் வெக்கமான சூடு சொன்ன கிடையாது. மூணு விட்டவும் ஊருக்கு பெரியவனுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க விட்டவங்க. ஆனா மக்கள் உங்களை விட மாட்டாங்க, மக்கள் உங்களை விட மாட்டாங்க. உங்களுக்கு ஜெயின் செக் அடிக்கத்தினா ஒரு பேப்பர் இருக்குது, உங்களுக்கு ஜெயின் செக், உங்களுக்கு ஜெயின் செக் அடிக்கத்தின ஒரு பேப்பர் இல்ல, தினமலர் தினமலம், ஆமா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேப்பர். அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு எவ்வளோ திமிர்ப்பார் அவனுக்கு. உங்களெல்லாம் அவன ஜெயலலிதா தான்டா சரியான ஆடு, பத்திரிகை ஆபீஸ் தூந்து அடிச்சிச்சு அந்த பொம்பளை. நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம், அதான் தப்பு, பத்திரிகை தர்மம் தப்பு, பத்திரிகை அப்படி இப்படி பேசுறதே தப்பு. ஏன்னா எங்க தலைவர் கலைஞரே சொல்லியிருக்காரு, நானே முதல் ஒரு பத்திரிகையாளன், பிறகுதான் கட்சியின் தலைவர் முதலமைச்சர். அந்த தினமலத்துல இன்னைக்கு போடுறான் ஒரு கார்ட்டூனு, அவங்க எவ்வளோ வெறி, எவ்வளோ ஒரு அந்த 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 பிராமணியம், அந்த பாப்பான் வெறி அந்த தினமலருக்கு. நான் பொதுவாக நான் பத்திரிகையில விமர்சனம் பண்றது இல்ல, ஆனா அந்த தினமலர் மட்டும் பண்ணலாம். அவனுக்கு எவ்வளோ வெறி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் போட்டுக்கிறான், நேற்று ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில அறிவிச்சோன்னே, அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது எங்கள்கிட்ட எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணன் அழகிரி அவர்களும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் இப்படி இருந்தாங்களாம், இத்தனை நாள் இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்களாம் திமுக கிட்ட, அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது. நேற்று அதிமுக பாஜக கூட்டணி முடிஞ்ச உடனே எல்லாம் இப்படி தைரியமா நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் திருமலரில் போட்டுதான் கார்ட்டூன் போட்டுடான், அதிமுக பாஜக கூட்டணி முடிஞ்சதுன்னு போட்டோடனே இன்னைக்கு எல்லாமே அண்ணன் திருமாவளவன், அண்ணன் அழகிரி அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு இப்படி தைரியமா எங்களை பார்த்து இப்படி நிற்கிறாங்களா? யாரா யார் அடிமையா வச்சிருக்கிறாங்க? யார் யார் அடிமையா வச்சிருக்கிறாங்க? எப்படி சண்டே மூட்டுறா பாருங்க தினமலர். இனிமே நீங்க யாருக்கும் பயப்படாவில்ல, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க நீங்க தைரியமா அரசியல் பண்ணுங்க, இஷ்டத்துக்கு தொகுதி கேளுங்க. இப்ப அதிமுக தனியா வந்துருச்சு, அதனால இனி நீங்க தைரியமா தொகுதிகள் கேட்கலாம். இன்னைக்கு யார் இதுக்கு முன்னால யாரு பயந்துருந்தாங்க, யார் யார் அடிமையா வச்சிருந்தாங்க? இது ஒரு ஜனநாயக கட்சி, ஜனநாயக கூட்டணி, தினமலர் எப்படி சண்டை மூட்டி விடுறான் பாருங்க, இந்த தினமலம் பத்திரிக்கை. எனவே மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, எடப்பாடியார் அவர்களே நீங்க போடுற இந்த நாடகம், இந்த கபட நாடகம், இந்த போலித்தனமான நாடகம் நாங்க இல்லைன்றது, உள்ளுக்குள்ள கூட்டணி வச்சுக்கிறது, நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன் அன்ற மாதிரி நீங்க நேற்று போட்ட நாடகங்கிறது பாரு. பா உலக மகா நாடகம்டா சார், மக்களுக்கு நல்லா தெரியும் நீ ஒண்ணு கூட ஜெயிக்க போறதில்ல. அப்பி தவறி நீ ஒண்ணு ஜெயிச்சா கூட மோடி காலில் தான் போய் உழுவே எடப்பாடி பழனிசாமின்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் இந்த தேர்தலில் உங்களுடைய நாடகத்தை வெளிச்சம் போட்டு, மக்கள் இந்த தேர்தலில் உங்களுடைய நாடகத்தை மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள்
என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், முடியாத்தம் போறேன். இல்ல, இதெல்லாம் நாராயணன், திருப்பதி, வானதி சீனிவாசன், இங்க இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு மொத்த தகுதியே கிடையாது. ஏன்னா இதுங்க அப்புறம் ஜாழ்றாங்க, அரசியல் அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், எத்தனை குழந்தைங்க நாங்க காவு கொடுத்துருக்கோம், 21 பேருக்கு மேல, நம்ம கையில இருக்க கணக்கு 21, அது 27க்கு மேல போகுது. அப்ப 27 குழந்தைகளுக்கு மேல தற்கொலை பண்ணிருக்காங்க. இது தற்கொலைன்னு கூட சொல்லாது,